ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, எப்பொழுதும் நீ கவலையுடனும் மனபாரத்துடனும் இருந்து கொண்டு இருக்கிறாய். அதனால்தான் என்று குங்குமத்தோடு ஒரு நல்ல செய்தி சொல்லவே வந்துவிட்டேன். எப்பொழுதுமே நல்ல செய்தி சொல்வாயா சாயி? நீ சொல்வது நடக்குமா? இப்படியே கேட்டுக்கொண்டு இருந்த உனக்கு உனக்கு குங்குமத்தை கொடுத்து நடக்கப் போகும் நல்ல விஷயங்கத்தை சொல்லவே வந்துவிட்டேன். உன்னுடைய குடும்பத்தில் சில நாளாக யாருக்குமே மன நிம்மதியாக இல்லை. ஏதோ ஒரு குழப்பத்துடன் உங்கள் குடும்பம் அனைத்துமே சந்தோஷம் இல்லாமல் கவலையாகவே இருந்தது. முதலெல்லாம் நீ மட்டும்தான் கவலைப்பட்டு கொண்டு இருப்பாய் குடும்பத்திற்காக. ஆனால் இப்பொழுது உன் குடும்பம் முழுவதும் ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டு தவிப்பது போல அனைவருமே சோகமாக இருக்கிறீர்கள். இதை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. கடவுளால் தந்தா அது கஷ்டம் என்று சொல்லலாம். ஆனால் ஒரு கஷ்டம் வராத பொழுதே வந்துவிடுமோ என்று கவலைப்படுவதை என்னவென்று சொல்வது? தானாக கஷ்டம் வந்தால் கஷ்டம் என்று சொல்லு. ஆனால் நீயே ஒன்றை யோசித்து கொண்டு வந்துவிடுமோ கஷ்டம் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் நீயாகவே உருவாக்கி நினைப்பதை அனைத்தையுமே கஷ்டம் என்று சொல்லாதே. அனைத்துமே உன்னுடைய பயம்தான். அந்த பயத்தை நான் போக்கவே வந்துவிட்டேன். தங்கமே, உனக்கு அதிகமான கஷ்டம் இருக்கிறது. ஆனால் இன்னும் நீ இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கிறாய். உன் மனதில் ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கொண்டே இருப்பதினால் இனி அது போல் குழப்ப வேண்டாம். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்கப் போகிறது. சந்தோஷம் அனைத்தையுமே துளைத்து இப்பொழுது நிம்மதி இல்லாமல் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே கிடைத்து உன்னுடைய அனைத்து நாட்களுமே உனக்கு விருப்பமான நாட்களாக நீ தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெற்று உன் குடும்பமும் நீயும் அனைவரும் சந்தோஷமாக இருக்கும்படி நான் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டேன். உன்னுடைய மனபாரமும் அதிகம். ஆனால் நான் அதை சிறு சிறு விஷயமாக சரி செய்து சீக்கிரமாகவே தந்துவிடுகிறேன். உன் வாழ்க்கையை உன்னிடம் உனக்கானது உன்னிடம் வேண்டும் என்று கேட்கிறாய். நிச்சயமாக உனக்கானது உன்னிடம் வரும். காலம் முழுவதும் நிலைத்து இருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகளுடன் இருக்கும் உனக்கு நிம்மதியான மன அமைதியான எதிர்காலத்தை நான் உருவாக்கி தருகிறேன். என்னுடைய நாமத்தை மட்டும் உச்சரித்து கொண்டே இரு. உனக்கு எந்த ஒரு பிரச்சனையோ தீய சக்தியால் எந்த ஒரு தொந்தரவோ உனக்கு வரவே வராது. உன்னுடைய பாரத்தை அனைத்தையுமே நான் குறைத்து சந்தோஷத்தை மட்டுமே தர வந்துவிட்டேன். இனி கலங்காதே. இந்த சுபமான நாள் இன்றிலிருந்து உனக்கு அனைத்துமே சுபமான நாளாக அமையும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.